நீதிபதியை மிரட்டியது ஜார் உடன் பதில் வேண்டும் என்கின்றது ஜேவிபி நீதிபதி சொல்வதை நம்ப வேண்டாம் உண்மையை கண்டுபிடிக்க கோரும் தேசப்பட்டுள்ள தேசியம் அதிவேகத்தில் வந்த முச்சக்கர வண்டி கற்பணி பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம் நாடாளுமன்ற அருகில் தற்கொலை கொண்டு தாக்குதல் வெளியான அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி ரணிலுக்கு மகிந்த பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு மூன்று வங்கிகள் மூலம் பிள்ளையானின் கட்சிக்கு பெருமளவு பணம் அசாத் மௌலானா வெளியிட்ட புதிய தகவல்கள் ரணில் ராஜபக்சே அரசால் சட்டாட்சி செயலிழப்பு சஜித் பிரேமதாசா காட்டம் இலங்கை அமெரிக்கா கவலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜாவுக்கு உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வெளிப்படைத் தன்மையுடன் விசாரணை நடத்தப்பட்டு அதன் பின்புலம் கண்டறியப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் வலியுறுத்தினார் குறுந்தூர்மலை விவகாரம் தொடர்பில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு முல்லைத்தீவு மாவட்ட அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது நீதிபதி உண்மையெனில் நாடு இந்த கட்டத்தில் உள்ளது தமக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்பதற்காக நீதிபதிக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்படுமானால் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எப்படி நிலவும் எனவே மேற்படி சம்பவம் தொடர்பில் உண்மையை கண்டறியும் தன்மையுடனான விசாரணை அவசியம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதா அது ஜாரால் விடுக்கப்பட்டது இல்லையெனில் அதன் பின்னணியில் உள்ள சூழ்ச்சி என்ன என்பது கண்டறியப்பட வேண்டும் என்றார் முல்லைத்தீவு நீதவா நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜாவுக்கு வெளிநாட்டு தூதரகங்களுடன் தொடர்பு இருந்துள்ளது என கூறப்படுகிறது அவர் கூறும் காரணங்களை மட்டும் நம்பாமல் இதன் பின்புலத்தை அரசு கண்டுபிடிக்க வேண்டும் என தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாச அமரசேகர தெரிவித்தார் முல்லைத்தீவு நீதவான் ஏன் பதவி விலகினார் என்பது பற்றி சரியான காரணங்கள் இன்னும் வெளிவரவில்லை அவர் கூறும் காரணங்களை மட்டும் ஆராயாமல் இது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் நீதிபதியை அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பின் அதனை நாம் கண்டிக்கின்றோம் எனவும் குணதாச அமரசேகர தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் முச்சக்கரவண்டி ஒன்று பாதுசாரி கடவையில் பயணித்த பெண் மீது மோதியதில் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த கர்ப்பணிப்பெண் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக புத்தளம் காவல்துறையினர் தெரிவித்தனர் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் புத்தளம் ஆரம்ப வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றிய தாதி ஒருவரே காயமடைந்து தெரிய பணி நிமித்தமாக வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்த போதே மாவள பிரதேசத்தைச் சேர்ந்த அவந்தி கருணாரத்தினர் என்ற பெண் ஐந்து மாத கர்ப்பிணி அனைவர் விபத்துக்குள்ளாகியுள்ளார் அவருக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை ஆனால் உள் இரத்த போர்க்கு காரணமாக ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் விபத்தை ஏற்படுத்திய முச்சக்கரவண்டி சாரதி அதிக குடிபோதையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் துருக்கியில் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னர் துருக்கி நாடாளுமன்றம் அருகே தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது துருக்கியில் கோடை விடுமுறை முடிந்து மூன்று மாதங்களுக்கு பின்னர் நேற்று நாடாளுமன்றம் மீண்டும் திறக்கப்பட்டது இதனால் கூட்டத்தொடர் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்று வந்தன இந்த நிலையில் கூட்டம் தொடங்குவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னதாக இரண்டு மர்ம நபர்கள் நாடாளுமன்றம் அருகே வாகனம் நிறுத்தும் இடத்துக்கு நுழைந்துள்ளனர் இதில் ஒருவர் திடீரென தனது உடலில் இருந்த குண்டுகளை வெடுக்கச் செய்துள்ளார் அதில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு காவல்துறையினருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இதற்கிடையே ஒருவருடன் வந்திருந்த ஒருவர் பயங்கரவாதியும் தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பெரும் பதற்றம் நிலவியதால் ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர் தற்கொலை படை தாக்குதல் நடந்த அந்த பகுதியில் ராக்கெட் லான்ச்சர் போன்றவை கிடந்தன பின்னர் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் அங்கு தீவிர பரிசோதனை இடம்பெற்றது அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடைபெற்றது இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த நாட்டின் ராணுவ அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு தயாராகவே உள்ளோம் இடம்பெறவுள்ள தேசிய தேர்தல்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் நாட்டு மக்களின் அரசியல் தீர்மானத்தை அறிய தேர்தல் நடத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார் நாட்டு மக்கள் பாரிய நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு வாழ்க்கை சுமை அதிகரிப்பதால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து அரசாங்கத்திடம் பேச்சில் ஈடுபடுவேன் மக்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையில் நிவாரணம் வழங்க வேண்டும் தேர்தலுக்கு தயாராகவே உள்ளோம் இடம்பெறவுள்ள தேசிய தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் நாட்டு மக்களின் அரசியல் தீர்மானத்தை அறிய அரசாங்கம் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தலை தொடர்ந்து பிற்படுவது ஆரோக்கியமானது அல்ல பொதுஜன பெருமனவின் தலைமைத்துவத்தை முன்னிலைப்படுத்தி முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன என வெளியாகியுள்ள செய்தி அடிப்படையற்றது தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படலாம் இதில் பிரச்சினை இல்லை தேசிய தேர்களை இலக்காக கொண்டு இனி நாடளாவிய ரீதியில் செயல்பாட்டு ரீதியிலான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்றார் யுத்தத்தின் இறுதி தருணங்களில் மில்லியன் கணக்கில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக அசாத் மௌலானா தெரிவித்தார் மட்டுக்கிழப்பில் மூன்று வங்கிகள் ஊடாக பெருமளவு பணம் பிள்ளையானின் கட்சிக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மைத்ரிபலி ஸ்ரீசேன ஜனாதிபதியானதும் பிள்ளையானின் கட்சிக்கு வழங்கப்பட்ட பணம் குறைக்கப்பட்டது பின்னர் கோடாபிய ராஜபக்ஷ ஜனாதிபதியானதும் அது மேலும் குறைக்கப்பட்டது முதலில் ஆறு மில்லியன் முதல் மூன்று மில்லியன் வரை வழங்கினார்கள் பின்னர் அதனை பெருமளவுக்கு குறைத்தார்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் பெயர் விவரங்கள் பாதுகாப்பு மூன்று ஊடாக பணம் வழங்கப்பட்டன கட்சியின் சார்பில் நான் பணத்தை எடுத்து பிள்ளையானிடம் வழங்கினேன் சில சந்தர்ப்பங்களில் போலி பட்டியலிலும் வழங்கப்பட்டது என குறிப்பிட்டார் அத்துடன் இந்த விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் ஜெனிவாவிலும் உள்ள இந்த ராஜதந்திர அலுவலகங்களுக்கு வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் நீதித்துறை சுதந்திரத்தை இழந்து விட்டது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி வேண்டுமெனில் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதே ஒரே வழி என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அன்று பிரதம நீதியரசர் சிரானியை வீட்டுக்கு அனுப்பினார்கள் ராஜபக்ஷர்கள் இன்று நீதிபதி சரவணராஜாவை நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார் ரணில் ராஜபக்ஷர்கள் இப்படியான ஆட்சியாளர்கள் தேவையா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த அரசு நீடித்தால் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை எதிர்பார்க்கவே முடியாது எனவே ஆட்சி மாற்றத்துக்கான பயணத்தில் சகல மக்களும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இணைய பாதுகாப்பு சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஊடாக பொதுமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை இலங்கை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க தூதர் ஜூலிசங் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை அரசு இணையவழி பாதுகாப்பு சட்டம் மூலம் குறித்து ஆராய்ந்து வர நிலையில் தொழில்நுட்ப துறையினர் சிவில் சமூகத்தினர் மற்றும் பல தரப்பட்ட நிபுணர்களின் கருத்தை உள்வாங்குவது அவசியம் என்று அமெரிக்க தூதுவர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தை சர்வதேச தரம் மற்றும் ஏனைய ஜனநாயக நாடுகளின் நடைமுறைகளுக்கு நடைமுறைகளுக்கு திருத்தி அமைக்க இலங்கை அரசு வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வலியுறுத்தியுள்ளார்